ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரத்தோட முதல் நாள் 22/4/2019 திங்கக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி 158 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு செகண்ட் டேவாக கண்டினியூ டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 10 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 40 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி நல்ல டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது செக்டர் வைஸு நிஃப்டி பேங்க் 535 புள்ளி, 1.5% மேலே டவுன் ஆகி 29,687 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 158 புள்ளிகள் டவுன் ஆகி 8,813 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே இன்றைக்கி நல்ல டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐடி செக்டர் மட்டும் 71 புள்ளிகள் பாசிட்டிவாக 16,150 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மேஜராக மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்திய ரூபாயின் மதிப்பு. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து நம்மளுடைய பங்கு சந்தைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ விலை வந்து உயர்ந்திருக்கு, அது முக்கியமான காரணம். 31 பைசா உயர்ந்து 0.45% பாசிட்டிவாக 69.67 அப்படிங்கிற லெவலில் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு ஒரு காரணம். செகண்டு, க்ரூடாயிலோட ப்ரைஸ். இன்றைக்கி க்ரூடாயிலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5% மேலே ஏறி 65.31 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பிரெண்ட் ஆயில் 2% மேலே ஏறி 72 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஈரான்லேருந்து நம்ம வர்த்தக போர், அமெரிக்கா ஈரானோட வர்த்தக போர் டெம்பரவரியாக பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுலேருந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை மீறி இந்திய பொருளாதாரத்தோட சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பங்கு சந்தையை ஏற்ற நிலைக்கு கொண்டு போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த நியூஸ் மேஜராக எஃபெக்ட் ஆகி ஏஷியன் மார்க்கெட்டை கம்ப்ளீட் டவுனில் கொண்டு போயிருந்ததோட இம்பேக்டை நம்ம பங்கு சந்தை இன்றைக்கி மோர் தென் 1% இறங்குறதுக்கு மூல காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு சொல்ற சில சஜஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கரண்ட்டாக வந்து எந்த ஒரு ஸ்டாக்கும் பை பண்ண வேணாம், அவாய்ட் பையிங் த கரண்ட் டிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டியோட கேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு இரண்டாவது நாளாக. அதாவது இன்றைக்கி கேப் டவுனில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய பங்கு சந்தை 11,723 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்துட்டு 11,588 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு 11,594 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு பியரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சிருக்கு. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே அன்னையோட டே ஹை அதிகமாக அதாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஒரு டிக்ளைன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லார்ஜ் பாடியாக கொடுத்துருக்கும். ஸோ இதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து அடுத்து இந்த பியரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பியரிஷான ட்ரெண்டை நமக்கு காட்டுது. பட் இது வந்து ஒரு டெம்பரவரியான டவுனே தவிர மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரைமரி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலான 11,600 அப்படிங்கிற லெவலை உடச்சி மார்க்கெட் கீழே போனது ஒரு இறக்க நிலைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. 11,550 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் உடச்சிச்சுன்னா மார்க்கெட் ஒரு டவுனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. லாஸ்ட் 2 செஷன்ல நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணாம கீழே இறங்க ஆரம்பித்தது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். நிஃப்டி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட், அதாவது 13 டேவோட இஎம்ஐ வேல்யூவான 11,637 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே கட் பண்ணது மார்க்கெட்டோட டவுனுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10,585 அப்படிங்கிற லெவலையும் ரீசன்ட் லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 11,585. ஸோ இந்த
இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்ற நிலை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 10,585 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஏற்ற நிலையை கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலை இப்போ தொடர்ந்து 2 நாட்கள் சரிவடைஞ்சிட்டு 11,555 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுனை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நேற்றைய அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11,856 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து 11,550 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாத வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஒரு கரெக்ஷனை 11,550 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷனை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு. மற்றபடி இன்றைக்கி பேங்க் செக்டர் பொறுத்த வரைக்கும் 30,267 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,650 வரைக்கும் லோ போயிட்டு 29,687 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டிலில் நிஃப்டி பேங்க்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 39,158 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்துட்டு 38,590 வரைக்கும் லோ போயிட்டு 38,645 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இண்டைசஸ், முக்கியமான செக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி டவுன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிஃப்டி ஃபிஃப்டி வந்து 11,700 தாண்ட முடியல. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 39,000 அப்படிங்கிற லெவலில் தாண்ட முடியல. ஸோ இதற்கு வந்து முக்கியமாக சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த காரணங்களோட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணங்களை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டை இன்னும் பாசிட்டிவிட்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் இந்த அளவு மார்க்கெட் டவுனில் போயிருந்தாலும் 747 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 1,751 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 166 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல் 1% மேலே ஏறி 352 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ 1.21% ஏறி 288 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்மா கேந்திரா, இன்ஃபி, என்டிபிசி, டிசிஎஸ், கோல் இண்டியா, யூபிஎல், பவர் கிரிட், பிரிட்டானியாலாம் டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், பிபிசிஎல், இண்டஸ்டன் பேங்க், ஐஓசி, ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ், எச்ஆர் மோட்டார்ஸ், இன்ஃப்ராடெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாமே டாப் லாஸஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ்னால் அது ரிலையன்ஸ் தான். 3% மேலே இறங்கி 1,344 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜெட் ஏர்வேஸ், டாடா மோட்டார்ஸ், பிசி ஜுவல்லர், இண்டிகோ, ரிலையன்ஸ் கேபிட்டல், எஸ்பிஐ பேங்க் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ். பை வேல்யூ, வால்யூமில் ஆர் பவர் 3% மேலே குறைந்து 7.95 க்ளோஸ் ஆகி வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்கு. ஜெட் ஏர்வேஸ், ஐடியா, பிசி ஜுவல்லர், சுஸ்லான், எஸ் பேங்க், ரிலையன்ஸ் கேபிட்டல், டாடா மோட்டார்ஸ், டிஹெச்எஃப்எல், ஆர்விஎன்எல் இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்கு. இன்றைக்கி 52 வீக்கு ஹையர் டச் பண்ண பங்குகள் மொத்தம் 14. அதில் அத்தானி கேஸ், ஆல்கில் அமின்ஸ் கெமிக்கல்ஸ், பேலக்ஸி வெஞ்சர்ஸ், ஆதித்யா பிர்லா சன்லைஃப், டிசிபி பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ், கேபிஐடி டெக்னாலஜி, டிஎஸ்பி லிக்விடிட்டி ஈடிஎஃப், மோத்திலால் ஓஷ்வால், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், ரானே இன்ஜின் வேல்வ் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய பங்குகள். மொத்தம் 58 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52 வீக் லோவாக டச் பண்ணியிருக்கு. அதில் ஹெச்இஜி லிமிடெட், ஃபியூச்சர் சப்ளை செயின் இன்ஜினியரிங்ஸ் லிமிடெட், த கிராப் டீ அண்ட் கம்பெனி லிமிடெட் இந்த நிறுவனங்கள் எல்லாமே 52 வீக் லோவில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. அடுத்து மகேஸ்வரி லாஜிஸ்டிக்ஸ் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அடுத்தது ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல் லிமிடெட் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டாக குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எஃப்டிஎஸ்சி வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 17 புள்ளிகள் பாசிட்டிவ் வரைக்கும், எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 3 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் வருது, அதை பொறுத்து இந்திய பங்குச்சந்தையில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மற்றபடி கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட்
க்ரூட், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே இந்திய கமாடிட்டியில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. காப்பர் ஒரு புள்ளிகளுக்கு மேலே டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.